या सृष्टिः सृष्टुराद्या वहति विधिहुतं या हविः याचहोत्रि ये द्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिताव्याप्य यामाहुः सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः ताभिः अष्टाभिः ईशः सो सो पोन क्लास् ल अन्धश्लोकतु अपरं अवहितोस्मि अ சமக்ஷரூபே தாஜோ நமட்சரூபே தமின் பதானி பதான திருஷ்வா பிரீதி ததா விதோ மே மனசோ விக்கார சகந்தல இருக்கும்பொழுது நான் வந்து அவளை ரெக்கனைஸ் பண்ணிக்கல எப்படி வந்து ஒரு யானை வந்து சாட்சாத்தை எதிர்க்க நிக்கிறது ஸ்டில் அது போனப்புறம் அதனுடைய பாத அடிகளை வச்சு இதுதான் யானையோ அப்படின்னு யூகம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவ இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அவனு நான் ரெகக்னைஸ் பண்ணிக்காம இந்த மாதிரி இருந்துட்டேன் அப்படிங்கிறான் அதுக்கு மாரிச்சர் சொல்றார் வச்ச அலம் ஆத்மபர அபராத சங்கையா சமூகம் அப்படி தொய்ன தொய்ய அனுபவ பண்ணுவதா சோ வந்து உன்னையே நீ குறை சொல்லிக்காத உனக்கு ஒரு சமூகமும் வரல அப்படின்னு சொல்றார்

துர்வாச சக ஷாபாத் இயம் தபஸ்வினி சகதர்மச்சாரினி துவயா பிரத்யாதிஷ்டா ந அந்நதா இது ஆஹ் வந்து என்ன அப்படின்னா எதா எப்பொழுது அப்சரஸ் தீர்த்த அவதரணாது பிரத்யக்ஷ வைக்லவ்யா அப்சரஸ் தீர்த்தத்திலேருந்து அஹ் வந்ததுக்கு அப்புறம் அதாவது எது அவதரணம்னா பரியாய பிராப்தம் சாநித்தியம் அது வரைக்கும் சாட்சா திருஷ்டம் வைக்லவியம் அந்த துக்கத்தோட அந்த ஒரு பயத்தோட இருக்கின்ற வெக்ரதா காத்திரதா எஸ்யாகா தாம் அப்படி இருக்கின்ற சகுந்தலையை ஆதாய அழைச்சிண்டு மேனகா மேனகாவானவள் தக்ஷ் தாக்ஷாயினும் உபா உபகதா தாக்ஷாயி தாக்ஷாயினியை வந்து அடைந்தா அடைந்தாள் ஏவ அப்பொழுதே தியானாது அவகதோஸ்மி தியானத்திலிருந்து எனக்கு என்னோட தியான மூலமாக எனக்கு வந்து தெரிஞ்சு கொடுத்தோம் என்ன அப்படின்னா ஷாபாது இயம் தபஸ்வினி சகதர்மஜாரிணி துவயா பிரத்யாதிஷ்டா நான் அந்யதா இது அதாவது துர்காசரனுடைய சகதர்மச்சாரி உன்னுடைய நீ வந்து ஓனுட்டே பண்ணல டியூ டு கர்ஸ் ஆஃப் துர்வாசா நீ அவளை திருப்பி அனுப்பிச்சுட்டேங்கிறத நான் வந்து என்ன என்னுடைய தியானம் மூலமாக நான் வந்து ஐ கேம் டு நோல் இன்சிடென்ட் அதனால சச்சாயம்

భర్తు అంగుళీయకం దర్శి దర్శయత్యం ఇది ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வகத்தம் தன் மனசுக்குள்ளே பேசிக்கிறா என்ன அப்படின்னா திருஷ்டியா அகாரண பிரத்யாதேஷ ஆரிய கொடுத்த புத்திரஹ சோ வந்து பா ஏதோ ஒரு ஃபேட்டுனால திருஷ்டியா நல்ல வேலை சௌபாகிய வசாது அகாரண பிரத்யாதேஷா தேசி ந ஆரிய கொடுத்தர புத்திரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரணம் இல்லாம என்னை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ண அதாவது என்ன காரணம் அதுக்கு அப்படின்னா இந்த ஷாபம்ங்கிறது காரணம் ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு எனக்கு மனசுல இத்தனால ஓடின் இருந்தது சரியா இப்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் அவர் என்ன பனித்தியாகம் பண்ண மாட்டாருங்கிற ஒரு எண்ணம் நம்ம சந்திரகலால அப்படி போட்டிருக்கு ராஜால பாத்தீங்கன்னா திஷ்டியா காரண பிரத்யாதேஷி ஆரிய புத்திர அப்படின்னா ஏதோ ஒரு பாகியவசத்தினால அப்படின்னா ஏதோ ஒரு திஷ்டியாங்கிறது அந்த தௌர்பாகியம்னு எடுத்துக்கணும் தௌர்பாகிய வசாத்து காரண பிரத்யாதேஷி அரியுத்திரக ஒரு காரணத்தோட என்ன ரிசெப்ட் பண்ணிருக்கார் இங்க வந்து என்னன்னா திருஷ்டியா அகா என்னோட சௌபாக்கியம் என்ன அப்படின்னா அகாரண பிரத்யாதேஷி ந ஆரியபுத்திரா ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்காரு இங்க சரியா எதுவா இருந்தாலும் ஓகே ஏன்னா இவருவே போட்டிருக்கார் முந்நூறு பாட்டம் பாட்டபேதம் இருக்குன்னு போட்டிருக்கார் நது அகாரண பிரத்யாக ஆஹ் அகாரண பிரத்யாதேஷி ந இத்தியபி பாட்டக போட்டிருக்காரு சரியா அதனால ந சப்தம் ஆத்மானம் ஸ்மராமி என்ன நான் சாபத்துக்கு உட்பட்டேங்கிறதே எனக்கு தெரியல அதுவா பிராப்தோ மயா சஹ விரக சூன்ய ஹிருதயா ஹிருதையா ந விதித்த மயா விரக சூன்ய ஹிருதையா விரகத்தினால் ஹிருதயம் அப்படியே டோட்டல் ஒரு எம்டி ஒரு ரிக்கமா இருக்கிற மனதோடு இருக்கின்ற என்னால் அடையப்பட்ட அந்த சாபமானது என்னால் அறியப்படவில்லை அத சகிபியாம் சந்திஷ்டா அஸ்மி அங்குலியகம் தர்சயித்தவியம் அதாவது முன்னாடி பார்த்தேன்னா அந்த அந்த அனசூயா பிரியம்பதா ரெண்டு பேருமே ஆசிரமத்தை விட்டு கிளம்பும் போதே சொல்றா ஞாபகம் ஆஹ் நாலாவது அங்கத்துல சொல்றா சகி எதினாம ச ராஜா பிரத்யபிஜானம் அந்தரோ பவேது ததா அஸ்மை ஸ்வ நாமதேய அங்கிதம் அங்குலியகம் தர்ஷைய அப்படின்னு சொல்றான் கிளம்பும்போது கேஸ் அவன் வந்து உன்ன ரிகலெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா அவன் அவனுடைய பெயர் படி பதிச்ச இந்த முத்திர மோதிரத்தை அவனுக்கு காமிச்சிடு அப்படின்னு நாலாவது அங்கத்துல சொல்றான் சோ இதனாலதான் அவ சொன்னா போல இருக்கு நீ இப்போ வந்து எல்லாத்தையும் அவளுக்கு அப்ப புரியல வந்து இஸ் இஸ் ஏபிள் டு ரிமெம்பர் அண்ட் இது ஸோ ஸோ சக் இந்த இந்த மாதிரி ஒரு ஷாபம் இவளுக்கு ரியலைஸ் இந்த ஷாபம் இவளுக்கு வந்த ஷாபம்ங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு தெரியும் இவளுக்கு வந்து விரக புத்தியோட இருக்கின்ற விரக ஹதயத்தினால இவ அவளுக்கு அந்த ஷாபத்தினுடைய ஷாபம் தெரியாது அந்த ரீசன்னாலதான் இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு போகும்பொழுது அவா ரெண்டு பேரும் எனக்கு அத்தக சகிப்யாம் சந்திஷ்டாஸ்மி அனசூயா பிரேம்பதா ரெண்டு பேரால நான் வந்து ஐ பீன் கிவன் அ இது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா பர்துஹு அங்குலியகம் தர்சயித்தவியம் இது அவ ஹஸ்பண்ட் கிட்ட மோதிரத்தை காமிச்சிடணும் அப்படிங்கறத அவ சொன்னது இப்பதான் எனக்கு புரியுறது புரியுறதா அதுக்கப்புறம் மாரிச்சகா பக்சே சரிதார்த்தா அசி

சுத்தே தூ த அவகாஷம் ஸ்லோகாத் அசி பிரதிஹதா நீ வந்து வை யுவர் பிரதிஹதா அப்படிங்கிறது உனக்கு அங்க என்ட்ரி அவனுடைய பேலஸ்ல என்ட்ரி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்மிருதி ரோத ருக்ஷே அந்த ஷாபாத் அசி பிரதிகதா ஸ்மிருதி அப்படின்னா மெமரி ரிமம்பரன்ஸ் அதனால அந்த அதுக்கு அந்த ஸ்மரணத்துக்கு ஒரு ஆவரக்கம் அதாவது ரோதம்னா தடுப்புன்னு அர்த்தம் சரியா தேன ருக்ஷே அதனால பீடிக்கப்பட்டதுனால என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஷாபாத்து பிரதிகதா அசி அதனாலதான் வந்து ஷாபாத்து ஷாபத்தில் சாபத்தின் பொறுத்து ஸ்மிருதி ரோத ருக்ஷே பர்த்தரி பிரதிகதா அசி ஸ்மிருதியினால ஸ்மிருதிக்கு ஒரு ஆவரணம் ஆஹ் ஒரு ஆவரகம் போல தமசு போல தேன ருக்ஷே நிஸ்நேக கர்க்கஷே பர்த்தரி சினேகமே இல்லாதது போல இருந்தான் அதுக்கு காரணம் என்னன்னா சாபம் சரியா பிரதிகதா அசி அப்படின்னா உனக்கு வந்து அங்க என்ட்ரி இல்லாம இருந்தது ஓகே இப்ப வந்து என்ன அப்படின்னா அபேத்த தமசி தஸ்மின் பர்தரி தவைவ பிரபுதா அசி இப்ப வந்து அபேதம் தமசி அபேதம் இப்ப வந்து அஹ் அந்த அந்த அதாவது அஹ் இவளை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலங்கிற ஒரு தமசு அது வந்து இப்ப அவ அபேத்தம் ரெகக்னைஸ் பண்ணிட்டான் சோ அந்த தஸ்மின் பர்த்தரி தவையேவ பிரபுதா ஒன்னுக்குதான் இனிமே வந்து இது இது வந்து என்ன அப்படின்னா பரிகிரக பகுத்வே அப்பி துவே பிரதிஷ்டே குலசியமே அப்படின்னு அவன் சொல்றானுன்னு முதலங்கத்துல எனக்கு வந்து எவ்வளவு ஸ்திரீகள் இருந்தாலும் உனக்குதான் வந்து பிராதியமான இடம் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படிங்கறத இவர் ரிப்பீட் பண்றான் எங்க நாலாவது அங்கத்துல ரிப்பீட் பண்றான் முதல் அங்கத்துல அவன் சொல்லிட்டு போகும்போது இருந்தாலும் உனக்குதான் பண்றார் அபேத தமசி தவையவ் பிரபுதா தசிய தஸ்மின் அந்த பர்தரி இடத்துல அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப வந்து அபேத தமசி இந்த சந்தேகம் ஆர் இந்த குழப்பம் போனதுனால தவைவ பிரபுதா உனக்குதான் அங்க சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு திருஷ்டாந்தம் சாயா மல உபஹத பிரசாதே தர்ப்பண தலே என்ன மூர்ச்சதி சுத்தே தூ சுத்தே தூ சுலபாவகாஷா பவதி ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில வந்து பூரா மலினமா இருக்கு அழுக்கா இருக்கு அப்படிப்பட்ட அந்த தர்ப்பண தலை அந்த பிரசாத தர்ப்பண த சாயாமல மல உபகத பிரசாதேனா நிர்மலம் நிர்மலமாக இருக்கு ஒரு தர்ப்பணம் அதுல வந்து சாயாமல உபகதம் அது வந்து அதுல வந்து என்ன அப்படின்னா ரிஃப்ளக்ஷனுங்கிறது சரியா தெரியாது அழுக்கு வந்து மூடி இருக்கு சுத்தேதும் சுலபாவகாஷா பவதி அதுவே வந்து கிளாரிட்டி வந்து இட் வில் பி வெரி கிளியர் இஃப் இஸ் ரிமூவ்ட் அதுல இருக்கிற மலினதா வந்து ரிமூவ் ஆயிடுத்து அப்படின்னா அங்க வந்து அதனுடைய உன்னுடைய ரிஃப்ளக்ஷன் பிரதிபிம்பம்ங்கிறது உனக்கு வந்து கிளியரா தெரியும் அதர்வைஸ் உன்னுடைய சாயாங்கிறது எப்படி விழுணும் அப்படின்னா மல உபகத பிரசாதே அப்படின்னா மலேன ஆகந்துக்கேன தோஷேன ரஜசா சாமிகையா வா உபகதா தூரிக்ருதா பிரசாத நிர்மலதா சோ வந்து அங்க இருக்கிற மலத்தினால அழுக்குனால அந்த நிர்மலத்துவம்ங்கிறது அந்த தர்ப்பணத்துக்கு போயிடுறது அதுல விழ விழற உன்னுடைய ரிஃப்ளக்ஷனும் கிளியரா இருக்காது சரியா ஆதர்சிய தலை பிருஷ்டே ந மூர்ச்சதி ந பிரசரதி சுத்தே தூ நிர்மலே நல்ல சுத்தமாக நிர்மலா நிர்மலமாக இருக்கின்ற ஒரு கண்ணாடியில தர்ப்பணே சுலபாவகாச அப்படின்னா சுகப்பிராப்தியா ஸ்தானம் எதா தாதிருஷி பவதி அத்தியந்தம் வெக்தாதிருஷே அதாவது எப்படி வந்து நாளா வந்து அவனுக்கு ஸ்மரணாபாவம் சாபவசாத்து ஒன்ன ஒ ஒத்துக்கொள்ளல அந்த ஸ்மரணம் ஸ்மரணாபாவம்ங்கிறதுதான் ஒரு மல மலம் மாதிரி இருந்தது அதனால உனக்கு அங்க உன்னுடைய உன்னுடைய ஸ்திதி வந்து அங்க ரொம்ப பூவரா இருந்தது இப்ப வந்து அவனுக்கு இந்த ஷாபம் போய் ஸ்மரணம் வந்துடுத்து அதனால இப்ப வந்து உன்னுடைய ஸ்தானம்ங்கிறது அங்க ரொம்ப கிளியர் அது எது போல அப்படின்னா ஒரு ஒரு சாயா வந்து ஒரு ரிஃப்ளக்ஷன் ஆனது ஒரு மிரர்ல விழருது ஒரு ஒருத்தர் நிக்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது ஆனா அந்த கண்ணாடியில பூரா மலம் ஒட்டின் இருக்கு அழுக்கு ஒட்டின் இருக்கு ஸோ இதனுடைய அந்த இது வந்து கிளியரா தெரியறது ஆனா அதுவே அந்த சுத்தமா அந்த மிரர் ஆயிடுது அப்படின்னா அந்த ரிஃப்ளக்ஷன் நல்லா பளிச்சுன்னு தெரியும் சோ இங்க வந்து இந்த இந்த ராஜாவினுடைய அந்த ஸ்மரணாபாவம்ங்கிறது தான் மலினம் அந்த ஸ்மரணாபாவம்ங்கிற மலினம் அவங்கிட்ட இருக்கும் பொழுது இந்த சகுந்தலையினுடைய பிரசன்ஸ்ங்கிறது அவங்கிட்ட சரியா இருக்காது இப்போ அந்த ஸ்மரணாபாவம் போய் அவனுக்கு நல்ல ஸ்மரணம் வந்துடுத்து ஸ்மிருதி வந்துடுத்து அந்த அந்த ஒரு ஒரு சுத்தமான ஸ்மிருதியோட இருக்கின்ற ராஜா கிட்ட உன்னுடைய பிரசன்சுங்கிறது ஒன்னும் வசத்தியா இருக்கும் மேலும் அவனே சொல்லியிருக்கான் பரிகிரக பகுத்வே அபி துவே பிரதிஷ்டே புலசியமே அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கான் அலங்காரம் பாத்தீங்கன்னா திருஷ்டாந்த அலங்காரம் சரியா சாபாதசி பிரதிகதா ஸ்மிருதி ரோத ரூக்ஷே பர்த்தரி அபேத தமசி பிரபுதா தவைவ சாயா நூர்ச்சதி மல உபஹத பிரசாதே சுத்தே து தர்ப்பணதலே சுலபாவகாஷா காஷா சரியா மூர்ச்சதிங்கிறது உங்களுக்கு மூர்ச்சுங்கிறது தான் தாத்து ஜென்ரலி வந்து அன்கான்சியஸுங்கிற அர்த்தத்துல வரும் ஆனா வந்து நிறைய இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆறுது பிரசரதி ஸ்ப்ரெட் ஆறுதுன்னு ரகுவம்சத்துல கூட இருக்கு சர்க்கத்துல அந்த அந்த ஸ்லோகம் டக்குன்னு ஞாபகம் இல்லையா

ஆஹ் விதிவது அஸ்மாபிகி அனுஷ்டித ஜாதகர்மா எங்களால அது பிறந்தது இங்கதான் சோ அதுக்கு ஜாதகர்மா அந்த சம்ஸ்காரங்கள்லாம் தான் செய்யப்பட்டது விதி எங்களால செய்யப்பட்ட இந்த புத்திரன் அவன் யாரு அப்படின்னா சாக்குந்த சாக்குந்தலையா அப்படின்னா சகுந்தலாயாக அபத்தியம் பூமானவன் சகுந்தலாக பிறந்த குழந்த அவ அவன் சோ அது வந்து துவயா அபிநந்திதாக உன்னால வந்து அபிநந்தனம் பண்ணப்பட்டது இல்லையா ஒத்துக்கொள்ளப்பட்டது இல்லையா அவனை நீ ஆலிங்கனம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்த இல்லையா ஆமா ராஜா பகவான் மே வம்ச பிரதிஷ்டா அதாவது மத்த ஸ்திரீகள் இடத்தெல்லாம் அவனுக்கு வந்து பொன் குழந்தை இங்க ஒண்ணுதான் கிட்ட கிட்டதான் புள்ள பிறந்திருக்கு சோ அத்தரகலூ மே வம்ச பிரதிஷ்டா என்னுடைய வம்சத்தினுடைய பிரதிஷ்டம் பேச இங்க தான் இருக்கு ஹம் மாரிச்சகா தத்தா பாவினம் ஏனம் சக்கரவர்த்தினம் அவகச்சத்து பவான்

ஆக்யான் பரதியிடி லோகசியபரணாத் ஆஹ் சோ ரத்தேன அனுகாத ஸ்திமித கதினா தீர்ண ஜலதி சோ வந்து தீர்ண அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த இந்த குழந்தைக்கு அட்ஜெக்ட் இந்த புத்திரனுக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரதேன அனுகாத ஸ்திமித கதினா ரதத்தினால அனுத்காத்தம்னு தடுமாற்றம் இல்லாமல் ஸ்திரமாற ஒரு கதியோட கதினா அந்த மாதிரி ஒரு ஸ்பீடுனால ஒரு மூமெண்ட்னால தீர்ணக ஜலதி ஏனசக அப்படின்னு தாண்டப்பட்ட சமுத்திரம் யாராலையோ அவர் அதாவது இவனுக்கு வந்து இதனால என்ன அப்படின்னா இவன் இங்க வளர்க்கப்பட்ட குழந்தை அதனாலேயே என்ன அப்படின்னா இப்போ இதுல பாத்த அனுத்காத்தம்னு போட்டிருக்கார் இங்க வந்து அனுத்காத்தம்னு போட்டிருக்காரு இங்க வந்து ந உத்காத்தகா அனுத்காத்தகா தடுமாற்றம் இல்லாமல் ஒரு பயணம் தடுமாற்றம் இல்லாமல் எப்படி வந்து பூலோகத்துல ரதத்தை ஓட்டின்னு முடியுமா அந்நீவனா இருக்கும் ரோட்ஸ் இதனாலேயே என்னன்னா அவனுக்கு வந்து ஆஹ் கதன சாரினம் சாரிங்கிறது தெரிய இருக்கும் இங்க பிறந்து வளர்ந்ததுனால அனைவா திவ்யத்வம் தரிசித்தான் இவனுக்கு வந்து ஆகாச மார்க்கத்தினாலேயே டிராவல் பண்ற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு அதனால ரதேன அனுகாத்த ஸ்திமித கதினா ரதேன தீர்ணகா ஜலதிஹி ஏன சக தாண்டப்பட்ட ஜலதி அஹ் சமுத்திரமானது யாராலையோ அவன் அப்படிப்பட்ட புத்திரக முன்னாடி என்ன பண்ணுவான் அப்படி அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா புறா முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வசுதாம் எப்படிப்பட்ட பூமியை அப்படின்னா சப்தத்வீபாம் வசுதாம் அப்ரத்திரத்தா ஜெயதி இந்த ஏழு தீபங்களோடு இருக்கின்ற இந்த பூமியை வேற வந்து இவனுக்கு ஆப்பனண்ட் இன்னொத்த இல்லாமையே அப்படின்னா இவனை இவனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இவனை அட்டாக் பண்ணி இவனை கீழே தள்ளுற அளவுக்கு இன்னொரு சோல்ஜர் இன்னொரு வீரன் கிடையாது வாரியர் கிடையாது அப்படி இரு அப்படி இருந்து கொண்டு அப்ரதிரத்தனாக இருந்து கொண்டு ஒnde 우라 మొదல்ல सप्तद्वीபam वसुधाम जयति सप्तद्वीப ஏழு দ্বীপங்களோட இருக்கின்ற இந்த பூமியை એમ বলவான் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா அப்படியே வந்து கண்ணெதிர்க்க தெரிற மாதிரி சொல்ற சோ இது வந்து பாவி காலங்காரம் நடக்க போறது பாவினி அர்த்தம் நடக்க வர போறது அது எல்லாத்தையும் அப்படியே கண்ணு முன்னாடி காமிக்கிற மாதிரி சொல்றதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு அழகா பாவி காலங்காரம் அப்புறம் இஹாயம் சத்வானாம் பிரசவதமனாது ஆசிரமத்துல சத்வானாம் பிரசவதமாத சத்வானம்னா இங்க புலி சிங்கம் இந்த மாதிரி காட்டு விலங்குகளினுடைய பிரசவதமனாத்து அவைகளினுடைய அந்த அட்டையன பலாத்காரேன தமனாத்து கண்ட்ரோல் பண்றதுனால இவனுக்கு சர்வதமனன்னு பேரு இப்போ ஏன் அப்படின்னா இந்த குழந்தை பருவத்துல இருந்து அப்படியே ஜம்முன்னு குட்டியோடையும் சிங்க குட்டியோடையும் அதனுடைய பிடரைய பிடிச்சிட்டு இழுத்து விளாடி இருக்கு அதனால இதுக்கு சர்வதமனம்னு பேரு பின்னாடி இவனுக்கு என்ன வரப்போறது பேரு அப்படின்னா புனக யாசியத்தி ஆக்கியாம் பரதஹா இதி லோகசிய பரணாது அதுக்கப்புறம் என்னன்னா இவன் வந்து யாசியத்தி ஆக்கியாம்னா இந்த பெயரை யாசியதி ஆக்யாம் யாசியதி என்ன மாதிரி வந்து பேரை அடைய போறான் அப்படின்னா பரதகா இதி எதுக்கு எதனால பரதம் ஏன்னா இங்க வந்து சத்வானாம் பிரசபதமனாத் சர்வதமனஹா அப்ப பரதன் எதுக்கு அப்படின்னா லோகசிய பரணாது இந்த பூமியா அவன் தான் பாமின்ட்டு வந்து பாவினி விஜயசிய உள்ளேகாத்து உங்களுக்கு வந்து இது பாவி காலங்காலம் சரியா அதனால ஃபியூச்சர்ல இவனுக்கு பரதம்னு பேர் வரப்போறதுப்பா எல்லாத்தையும் உங்களுடைய இதுல சிசிடிவில பார்த்த மாதிரி அழகா கண்டு முன்னாடி காமிச்சு விட்டுறார் இப்போ இதுனால சர்வதமனன் ஃபியூச்சர்ல வந்து பரதன்னு இவனுக்கு பேர் வரப்போறது அப்படின்னு சொல்றாங்க சரியா இருக்கா உம் பாவி ராஜா பகவதா கிருத்த சம்ஸ்கார சம்ஸ்காரே சர்வம் ஆஷாஸ் பகவதா கிருத்த சம்ஸ்காரே பகவானான உங்களால பண்ணப்பட்ட சம்ஸ்காரத்தில் அஸ்மின் சம்ஸ்காரே சர்வம் அஸ்மின் சம்ஸ்காரே வயம் ஆஷாஸ் மகே எங்களுக்கு வந்து பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கு சரியா தென் அதிதிகி

அதனால கண்கோப்பி தாவச் விஸ்தாரக தான் ஸோ கண்வருக்கும் இந்த செய்தியை கொண்டு அடையும்படி விடுங்கள் அவருக்கும் இந்த லெட்டம் ஆல்சோ பி அவேர் ஆஃப் த ஹோல் இன்சிடென்ட் சரியா துகித்ருவலா மேனகா பொண்ணுகிட்ட ரொம்ப ஆசையோடு இருக்கின்ற அந்த மேனகாவானவள் இகையேவ உப மேனகா மேனகா இக உபசரந்தி திஷ்டத்தி இங்கதான் தான் அவள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் ஷி இஸ் அவேர் ஆஃப் த ஹோல் திங் அவ காதுக்கு எப்படியான போயிருக்கோம் கண்வருக்கு வந்து போய் சேர்ந்துருங்கோ போய் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்றா தென் சகுந்தலா ஆத்மகதம் மனோரத கலுமே பணித பகவத்யா ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போனோம் அதான் நூறத்தக்களும்கவத்தியா நான் என்ன நினைச்சுண்டேனோ மனசுல அதுதான் வந்து அவளால் எல்லாமே அவளுக்கு வந்து ஈஸ்வரானாம் இல்லையா அந்த மாதிரி தபிரபாவாத் தபஸனுடைய பலத்தினால ஒரு ஒரு வீரியத்தினால பிரத்யம் சர்வமேவ தத்ரபவத்தகா அந்த கண்வருக்கு எல்லாமே பிரத்யமா தெரிஞ்சிருக்கும்

எல்லாம் டிவில நியூஸ் வந்துடுத்தோ எல்லாம் அவளுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இருந்தபொழுதிலும் இட் இஸ் அவர் இ டு கன்வே த நியூஸ் டைரக்ட்லி இல்லையா பெரியவா கிட்ட அந்த மாதிரி ததாபி அவருக்கு தெரிஞ்ச பொழுதிலும் கூட பிரபாவாத்து பிரத்தியட்சம் சர்வமேவ அப்படின்னு இருந்தபொழுதிலும் ததாபி அசௌ அசௌங்கிறது இங்க கன்வஹா பிரியம் அஸ்மாபி ஷ்ராவைத்யா பிரியம் ஷ்ராவைத்யா எங்களால் நல்ல இந்த செய்தியை

இப்ப வந்து அந்த அந்த சிஷியனை கூப்பிட்டுட்டும் இதானிமேவ இப்பொழுதே விகாயசாகத்துவா ஆகாச மார்க்கத்தினால போயிட்டு மம என் நான் சொன்னபடி சொல்லு தத்திர பவதே கண்வாய பிரியம் ஆவேதய இந்த பிரியமான விஷயத்த அவர்கிட்ட தெரியப்படுத்து யதா என்னது அப்படின்னா புத்திரவதி சகுந்தலா புத்திரனோட குழந்தையோட இருக்கின்ற சகுந்தலாவானவள் தச்சாபிவர்த்தவ் அவளுக்கு துர்வாசரால கிடைக்கப்பட்ட அந்த சாபமானது நிவிற்த்தியான தருணத்தில் ஸ்மிருதிமதா துஷ்யந்தேன திருப்பியும் ஆஹ் ஸ்மரண அவஸ்தைக்கு வந்த வந்த நல்ல ஸ்மரணம் அந்த துஷியந்தனினால் அங்கீகாரம் செய்யப்பட்டவளாக சா அப்படிங்கறத சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றான் தார சகித ரதம் தே ராஜதானிம் பிரதிஷ்டஸ்வ நீயும் ஸ்வ சகிதா உன்னுடைய சகித உன்னோட உன்னோட அபத்தியன் உன்னுடைய உன்னுடைய தார கூட சக்கியு ஆகண்டலசிய உன்னுடைய இந்திரனுடைய ரதம் ஆரோக்கிய ஆரோக்கிய ரதத்தை ஏறி விட்டு ஏறி தே ராஜதானியம் பிரதிஷ்டஸ்வ ராஜதானியை குறித்து செல் சமவ்வி பரஸ்மை ஆத்மி பரஸ்மைபதி வர வேண்டிய ஸ்தாதாத்துக்கு இந்த சூத்திரப்படி படி ஆத்மிபதி உம் பிராங்கிற உபசர்கம் வந்திருக்கிறதுனால சம்மு அவ பிர வி இதுக்கு முன்னாடி ஸ்தா இது வந்து ஸ்தா தாத்துவுக்கு முன்னாடி வந்து உடுத்துனா பரஸ்மை பதிக்கு ப ஃபார்ம்க்கு பதிலா ஆத்மநீபதி எடுத்துன்னு ரூல் இது அதனால இங்க பிரதிஷ்டஸ்வ ஸ்வ அப்புறம் தென் ராஜா சப் பிரணா பிரணா ஆத்யாபயத்தி பகவான் எது ஆத்ஞாபயத்தி பகவான் நீங்க என்ன ஆர்டர் பண்ற அது यदा आज्ञापयति यदा यदाज्ञापयति वगम मारीचः अपि च तव भवतु विडौजाः प्राज्यवृष्टिः प्रजासु त्वमपि विततयज्ञो यज्ञः वज्रिनं प्रीणयस्व युगशतपरिवर्तनं एवम परिवर्तनं एवम अन्योन्यकृत्येहि नय நயதம் உபயம் நயதம் உபயஹ லோகாनुग्रह ஸ்லாகனியேஹி ஸ்லாகனியேஹி நயதம் அது ஒரே வார்த்தையா இருக்கும் உபய போட்டு அப்புறம் லோகாनुग्रहலாம் பிரிச்சு கிரச்சி வச்சிருக்கோம் நம்ம சந்திரலோக சந்திரகலால நயதம் நயதம் தனி ਵਰபு உபய லோகாनुग्रह ஸ்லாகனியேஹி ஓகே वो नयता லோட்டல اوكي ஆமா நயதா உபய ஆஹ் நயதம் நயதம் உபய லோக அனுகிரக ஸ்லாகநியா பிரஜைகளுக்கு பொழியட்டும் பொழியனா நீ என்ன பண்ணணும் யாகத்துல அவிச போட்டு அவனை பிரீத்தி பண்ணணும் சோ நீயும் வந்து விதத யக்ஞ அப்படின்னா அவனுடைய நம்பர் ஆஃப் சாக்கிர இத வந்து யாகங்களை இன்க்ரீஸ் பண்ணிடும் சரியா இந்த மாதிரி என்ன அப்படின்னா பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் நீங்க சகாய பூதமாக இருந்து கொண்டு பல அஹ் பல கல்பங்கள் வந்து இந்த பூமிய வந்து நல்லா நடத்திட்டு போங்கோ இதான் ஸ்லோகார்த்தம் சோ வந்து என்ன அப்படின்னா விடௌஜாகா அப்படின்னா இந்திரா இந்திரன் அர்த்தம் சரியா விட்ட அப்படின்னா விட்டு அப்படின்னா வியாபகம் வியாபகம் ஓஜக எஸ்ய இத்தி அன்வர்த்தம் அதனால விடௌஜகான்னு பேரு விடௌஜான்னு பேரு விடௌஜாகான்னு இந்திரனு பேரு சரியா சோ விடௌஜாகா என்னது அப்படின்னா தவ பிரஜாசு உன்னுடைய பிரஜைகளின் இடத்தில் விர்ட்டி பகுத்து நன்னா ஒரு பொழியட்டும் நீயும் கூட விதத கூடதாஜா அப்படின்னா நிறைய யாகங்களை பண்ணிண்டு சரியா அந்த மாதிரி யாகங்களை பண்ணிண்டு வஜ்ரிணம் பிரீணயஸ்வ ஏவம் சோ வஜ்ரிணம் வஜ்ரினம் பிரீணயஸ்வ வஜ்ரினம் இந்திரனை பிரீணயஸ்வ சந்தோஷப்படுத்து நீ ஏவம் இவ்வாறு உபயலோக அனுக்கிரக ஸ்லாகனீயை அன்யோன்ய கிருத்தியை உபயலோக்கம் அப்படிங்கிறது இந்த பூலோகம் ஸ்வர்கோக்கம் ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்து உபயலோக்க உபயோ டயோ லோகையோ அதாவது இந்த பூமி மற்றும் ஆகா இது ஸ்வர்கம் அனுகிரகேண உபகாரேணா பிரசனீய் உபயலோக उपकार உபகார देवलोकं பூலோகம் இதற்கு பண்ற உபகாரத்தினால பிரசம்சாயுகமாக இருக்கின்ற அந்யோன்ய கிருத்தியகி பரஸ்பரம் நீங்க பண்ணு பண்ணிக்க போற இந்த யக்ஞாதிபிகி நீ அவனுக்கு கவிசக் கொடுக்க போற பிருஷ்டிய பொழியறதுனால அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறான் இந்த கிருத்தியங்களால் இந்த கிருத்தியகினா இங்க இந்த மாதிரி ஆஹ் காரியை யுகசத பரிவர்த்தானு நயதம் சோ யுகானாம் சதானி யுகசதானி தேசாம் பரிவர்த்தகனா யுகசத பரிவர்த்தானு அந்த பல யுகங்கள் அநேக யுக சஹசிர பரிவர்த்தனானி நயதம் நீங்க வந்து தாண்டிட்டு போகும் நீங்க அழைச்சிட்டு போகும் அந்த பூமிய அப்படின்னா ரெண்டு பேரும் பரஸ்பரமா ரெண்டு பேருக்கும் உபயோகமா இருந்துட்டு இங்க வந்து பல வருஷங்கள் பல யுகங்கள் வந்து இங்க வந்து நிம்மதியாக ஆண்டுட்டு இருந்தோம் அதிகிரம் இருக்கு இந்திரஹத்வம் ஆ ராஜா புடிச்சுடுவா ராஜா பகவன் யதா சக்தி श्रेயசே எதிஷியே நான் எவ்வளவு முடியுமோ யதா சக்தி எனக்கு as much as possible எனக்கு என்ன சக்தி இருக்கு श्रेயசே எதிஷே நன்மையைக் குறித்து நான் வந்து for the betterment of people ம் தென் மாரிச்ச வத்ச கிம் தேய பிரியம் அனுகோமி பிரியம் உபகராமி ச இதை இதவிட உனக்கு அதிகமாக வேற என்ன உபகாரத்தை செய்ய முடியும் ராஜா அத்தம் அப்படி பிரியமஸ்தி

அதாவது பக்னி பரித்தியாகம் அவ கொண்டு போய் வேற எங்கேயோ குழந்தைய பெற்றுக்காம உன்னோட ஆசிரமத்துல ஒரு சத்வ குண சம்பன்னா ஒரு குழந்தை வந்தது அவ ரெண்டு பேரையும் என்கிட்ட சேர்த்து விட்டு இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு லோபா லோக அப்பவாதத்துக்கு மாட்டினுட்டேனே ஸ்வஸ்திரி பரித்தியாகம் பண்ணிட்டேனே இருந்தது அந்த சாபத்தினுடைய இன்சிடென்ட் கதையும் நீங்க சொல்லிட்டீங்கோ இதை விட எனக்கு வேற ஏதாவது நன்மை பண்ண முடியுமா அப்படி பண்ணணும்னு நினைச்சேன்னா எதிக பகவான் பிரியம் கருத்தும் இச்சதி இதுக்கு மேல நீங்க பண்ணணும்னு நினைச்சேன்னா

நீல லோகிதா புனர்பவம் பரிகத சக்தி இது வந்து எப்படி வந்து நாடகம் ஆரம்பிக்கும் போது மங்களம் சொல்லணுமோ முடிக்கும் போதும் ஒரு தான் முடிக்கணும் அது வந்து நாட்டகத்தினுடைய ரூலு இங்க வந்து ஆரம்பிச்சது சிவனுடைய அஷ்டமூர்த்தியை வச்சு ஆரம்பிச்சார் முடிக்கும் போதும் அந்த சிவனுக்கே நமஸ்காரத்தை பண்ணி அந்த சிவனை வந்து பரமேஸ்வரனை ஒரு சகலமாவும் சகல நிஷ்கலமாவும் நிஷ்கலமாவும் மூணு விதமான மூணு விதமாக உபாசிக்கிறாரு இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் வந்து ராஜாக்கு ராஜாவானவன் பிரஜைகளுக்கு இதரூபமாக பிரவர்த்திக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன ராஜாக்களினுடைய பெருமையும் நன்மையும் செய்யறவா யாரு அப்படின்னா கவிகள் சோ அந்த கவிகள் வந்து நல்ல உன்னதமாக அவ வாக்குல வந்து இந்த சரஸ்வதி ஆனவள் தாண்டவம் ஆடட்டும் ரெண்டு அதுக்கப்புறம் கவி வந்து தனக்கே கேட்டுக்கிறார் இது திஸ் சப்போஸ் டு பி த லாஸ்ட் ஒர்க் ஆஃப் காளிதாசன் அதனால்தான் மமாபீச்சை க்ஷபயதும் நீலலோகிதா புனர்பவம் புனர்பவம் க்ஷபயத்தும் எனக்கு உந்த புனர்ஜன்மாவை வந்து நீ தான் பா போக்கடிக்கணும் எப்படிப்பட்ட நீ அப்படின்னா நீலலோகிதா பரிகத சக்திஹி ஆத்மபூ மூணு அட்ஜெக்ட் நீல லோகிதா அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து சகல ஆகாரத்தோட இருக்கின்ற அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் சகலம் சரியா பரிகத சக்திகின்னு சொல்லும்போது மாயா ரூபத்துல இருக்கின்ற அவர் அப்புறம் ஆத்மபூஹூன்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்ற அவர் சோ அந்த மாதிரி மூணு ஃபார்ம்ல இருக்கிற அந்த உபா உபாசக்க உபாசனா பூதமாக இருக்கின்ற சுத்த சைத்தன்யமும் மாயா பிரதிபலித்த சைத்தன்யமும் அண்ட் எந்த ஆகாரமும் இல்லாம நிர்குணாகாரமாக இருக்கின்ற அந்த நிஷ்கலமான ஆத்மபூபு அவர் மமாபி புனர் பவம் அப்படின்னு சொல்றார் சோ வந்து இங்க வந்து ராஜாவினுடைய வியாக்கியானம் படிச்சுன்னு போலாம் இதுதான் இது ஸ்லோகார்த்தம் பார்த்திவக இது ஔச்சித்யம் சூச்சயதி பிரவர்த்ததாம் சத்திய சத்தியவ நாம் ராஜ்யச்ச சுகம் இது பாவிவக பிரகிருதிஹிதாய பிரவர்த்ததாம் அப்படின்னா ராஜாக்கள் இந்த பிரகிருதி பிரஜைகளுக்கு நன்மையை குறிச்சி பிரவர்த்தி அப்படின்னா அதனால ராஜாக்கும் நன்மை பிரஜைகளுக்கும் நன்மை பிரஜை நன்னா இருந்தாதான் ராஜா நன்னா இருக்க முடியும் ராஜா நன்னா தான் பிரஜையை நன்னா காப்பாத்துவான் சோ ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலி சுகம் அனேன ராஜானம் லோகம் பிரதிச்ச ஆசீஹி கிருதா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சரஸ்வதி ஸ்ருதி மகதாம் மகீசாம் சரஸ்வதி மஹீசாம் சோ வந்து கவீனு பிரதி ஆக கவிகளை குறிச்சு சொல்றார் சரஸ்வதி பிரவர்த்ததாம்ங்கிறது நீங்க இதுலயும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் சரஸ்வதி அப்படிங்கிறது காவ்யாத்மிகா அந்த வாணியானவள் ஸ்ருதி மகிதா அப்படின்னா ஸ்ரோத்ரேந்திரிய பூஜிதா சமத்காரிணி சா அத ஆத்மான மகாகவீனா அவ வந்து அவர் வந்து நல்ல பிரவர்த்ததாம் அந்த சரஸ்வதி இந்த மாதிரி ஒரு மகாகவிகளுடைய வாக்குல நல்லா வந்து பிரவர்த்திக்கட்டும் சரியா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அன பிர மீ கஷப்ப நாஷாய நீலலோஹிதீ சொல்லும்பொழுது வாழ திணேலோ அர்தரிப்பம் சரியா பரிதா மிளிதே தாம்பத்தியம் ஆகி யாவது சக்தி சிவா எஸ் வாத்தமா தக்ஷிணே வித்ருமாருணா தேவதா தம்பதி மயி சா மே காமது பவேத் இது இதெல்லாம் ஸ்லோகங்கள் ஆத்மபூஹு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மபூங்கிறது உங்களுக்கு பிரம்மாக்கும் அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவா விஷ்ணுக்கும் யூஸ் பண்ணுவா இந்த இடத்துல பரமேஸ்வரனுக்கு அத்த சக்தி இத்தியனேன சக்தி சேவா துவாரா புனர்ஜன்ம நிவத்தி ஆத்மபூஹு இத்தனையை தது ஆயத்தா இது சோத்தியதை புரியதா சோ ஆத்மபூகூங்கிறதுனால பரமேஸ்வரன் அத்த பரிகத சக்தி அப்படின்னு சொல்றதுனால சக்தி மூலமாக சிவ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தம் சோ அந்த சக்தி சேவா துவாரா என்ன புனர் ஜன்ம நிவிற்த்தி ஆத்மபூஹு இது என்ன அப்படின்னா சக்திஹி ததாயத்தா அத அதை சேர்ந்ததுதான் அந்த மாயாவும் ஓகேவா சோத்தியதை இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க வந்து அலங்காரம் சமுச்சய அலங்காரம் ஆஹ் இங்க வந்து சரஸ்வதி ஓகே இதம் அவதேயம் ரூபாணி ஒன்னு சகலம் இன்னொன்னு சகல நிஷ்கலம் இன்னொன்னு நிஷ்கலம் ச இ சகலம் அப்படிங்கறது உங்களுக்கு என்னன்னா திரிலோச்சனத்வ நீலகண்டத்துவ வாமார்த்த விக்கிரத்வாதி விசிஷ்டம் உபாசனா உபாசகானாம் அபகத பாபமலே கமலே பிரகாசமானம் ஜீவன் முக்தைகி ஸ்ரீ நாரதாதிபிகி சக்ஷுஷா ச ஆபீயமானம் சோ வந்து இங்க வந்து த்ரீணி பரமாத்மாவுக்கு மூணு மூணு ரூபம் த்ரீனிக்குல என்ன அப்படின்னா ஒன்னு சகலம் நல்ல சங்கு சக்கர கதாவோட இருக்கின்ற ஒரு ஆகாரம் ஒன்னு சகலம் நிஷ்கலம் மாயா பிரதிபலித்தமாக இருக்கின்ற ஒரு ஆகாரம் நிஷ்கலம் அப்படிங்கிறது நிர்குணம் ஒண்ணுமே இல்ல ஒரே ஃபார்ம்லெஸ் ரூபம் நிரூபம் ரூபம் ரஹிதம் ஒரு நிர்குணம் நிராகாரம் அந்த மாதிரி இருக்கிறது அதுல தத்த சகலங்கிறது என்ன அப்படின்னா த்ரிலோசனத்துவம் மூணு கண்ணோட இருக்கின்ற சிவன் நீலகண்டத்துவம் வாமார்திர விக்கிரஹத்வாதி விசிஷ்டம் ஒரு விக்கிரகம் ஒரு ரூபத்துல நம்ம வந்து சுவாமியை கல்பிச்சுட்டு தியானம் பண்ணோம்னா அது சகலாகாரம் சகலம் இல்லையா சகுணம் சோ வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி திரிலோசனத்துவ நீலகண்டத்துவ வாமார்த்த விக்கிரத்வாதி விசிஷ்டம் உபாசகான அபகத பாபமலே ஹதயகமலை உபாசிக்கிறவாளுடைய அவளுக்கு அந்த அந்த மலம் பாபங்கிற மலம் போய் அந்த ஹிருதயகமத்துல கமலத்தில் பிரகாசமானம் ஜீவன் முக்தைஹி ஸ்ரீ நாரதாதிபிஹி சக்குஷாச்ச ஆபியமானம் அதுதான் உங்களுக்கு சகலம் அதுக்கப்புறம் மூல காரண மாயா சம்பந்தா விகாரரகிதா மூர்த்தி சகல நிஷ்கலா யாம் ஆசிரித்தியவ சர்வசிய அசிய ஜகதக ஸ்திதி ஸ்திதி ஸோ அந்த மூல காரணம் மாயா சம்பத்த அருக பாருங்கோ அதுதான் இந்த ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணம்னு நம்ம சொல்றோம் குமார சம்பத்ல பூரா படிச்சோம் அதுதான் அதுதான் இந்த சகல நிஷ்கலம்ங்கிறது ஓகேவா சர்வசிய அசிய ஜகத்தக ஸ்திதி காலாதி அனவச்சின்னம் சச்சிதானந்தாத்மகம் நிர்குணம் ரூபமேவ திருத்தீயம் நிர்குணம் ரூபமேவ திரு மூணாவது சொல்றது என்ன அப்படின்னா சோ நீலோகிதான்னு சொல்லும்போது சகலக பரிகத சக்திஹிஅடின்னு சொல்லும்போது சக்திஹிங்கிறது இங்க மாயா அந்த மாயாவோட இருக்கின்ற சகல நிஷ்கலா அடுத்தது ஆத்மூகூன்னு சொல்லும்பொழுது காலாதி அவச்சிர்முக்தம் நித்தியமுத்தம் சொல்றோம் இல்லையா தேசகால அவச்சி சோ தேச காலாதி அனவச்சி சோ அனவ்ட்சி சச்சிதானந்த அனந்தாத்மக்கம் நகுணம் ஸ்வயூவ் சர்வம் ஏதா ஃப்ரீணபி ப பாரமேஸ்வராணி ரூபா பரமவ மகா கவி அீலோகித பரிகத சக்தி சக்திஹி ஆத்மபூகூ இதத்திரயேன கிரமேண அனுசந்ததாதி இந்த இந்த பரமேஸ்வரனுடைய மூணு ரூபத்தையும் காளிதாசர் நமக்கு வந்து நீலலோகிதம்னு சொல்லும்பொழுது சகுணம் பரிகத சக்திகின்னு சொல்லும்பொழுது சகல நிஷ்கலம் உங்களுக்கு வந்து ஆத்மபூகூன்னு சொல்லும்பொழுது கம்ப்ளீட்டா நிர்பணம் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து மூணு வேர்ட்ஸ்னால சொல்றார் நீலலோகிதா லோகிதா இது சகலசிய மாயாச்சிவா பரிகசக்து சொல்லும் பொழுது சக்திங்கிறது மாயா வாசித் அதுனால பரிதன ஆத்மா அசௌ கரதாரைய ஆசிரய ஆமூத்தி தேச அனவ்ன சூப்பனர்மண்சிநாத் மூணு பார்மியும் சொல்லிடுறார் ஏதாதிஷ பாரமேஸ்வர ரூப பிரதி சந்தானம் சிரகிருத்தே புனர்பவபண பிரார்த்தனாய பிரார்த்தனாயாம் அத்தியந்த உபயோகி இந்த மாதிரி இருக்கின்ற சகலன் சகல நிஷ்கலன் நிஷ்கலன் இந்த மாதிரி ரூபத்துல இருக்கின்ற இந்த பரமேஸ்வரரானவர் தான் புனர்பவண அஹ் க்ஷபன பிரார்த்தனாயாம் அத்தியந்த உபயோகி திரும்பியும் பொறக்காம இருக்கிறதுக்கு வேண்டிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகி ప్రేక్షావతామీ అతి సుందరం అపవర్గ మార్గం కరుణానిధి కాళిదాస ఆవిష్కరోతి వెరం అర్కి మాత్రం ఇల్ల ఇద పాక్రవా ఇద పడిక్ర వాళ్ళకు కూడా అపవర్గ ఇందపవర్గమాగత్త కరుణానిధి కాళిదాస ఆవిష్కరోతి ఆద్యపద్యేన ఈశస్య అష్ట విగ్రహ స్వీకార విగ్రహస్వీకారూపం సర్గం స్థాపనయా పురుషస్య అతి అతికృత్ర్రేణ పరవిద్యాలాభం చ పునర్భవ అభావ రూప కైవల్యస్య பரம பிரார்த்தனீயதாம் ஜெகதீஸ்வர பிரசாத கைவல்யதாம் ச பிரகீகரோதி கவி பரா காஷ்டா சர்வம் அவதார்த்தம் சோ ஆரம்பிக்கும்பொழுது ஆத்தியபத்தேன என்ன அப்படின்னா அஷ்ட அஷ்டவிக்கிரக அஷ்டமூர்த்திஹீன வர்ணிச்சோம் சர்க்கம் சர்க்கத்தனுடைய ஸ்தாபனத்துக்கும் யா சிருஷ்டிஹி சஷ்டிராத்தியா அப்படின்னு ஜலத்தோட தானே ஆரம்பிக்கிறவர் நாடகேஞ்ச நாடகேனச்சம்சரத என்ன அப்படின்னா இது முடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா புருஷசிய அதிகிருச்சரேன பரவித்யா லாபம் சதிபாதியந்தே புனர்பவத்துக்கு வந்து ஆசைப்படாது புனர்பவம் தான் போனோம் அப்படிங்கறதையும் நம்ம படிக்கிறவாளுக்கு கவிசார்வ பௌம நமக்கு வந்து சொல்ற அப்படிங்கிறதோட ஆஹ் இந்த வந்து அஹ் சமாப்தமிதம் அபிஜ்யான சாக்குந்தலம் அபிஜ் நாம நாடகம் அதுக்கு நம்ம படிச்ச காமெண்ட்ரி வந்து கீஹி சதோஷா அப்படி பவேத் மனோக்யா சாக்குந்த வியாக்கிருத்தின் வியாக்கிருதி தாம் அவாப்ய வந்து என்ன அப்படின்னா கீஹி நக ராஜாவினுடைய ஹியூமிலிட்டி இதுதான் நக கீஹி சதோஷா அப்படி தோஷத்தோட இருந்தாலும் கூட மனோக்யா பவேத் ரொம்ப மனசை வந்து கவரக்கூடியதாக தான் இருக்கும் எப்படி இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப வந்து ஒரு இந்த மாடஸ்டி இல்லையா சாகுந்தல வியாக்கியா அவா கிருதிதாம் அவாப்பிய சகுந்தலைய சாகுந்த் சகுந்த் அபிஞான சாகுந்தலத்தினுடைய வியாக்கிருதி வியாக்கியான தன்மையை அடைய அடைந்து என்னுடைய என்னுடைய கீகியானது நககீகி சதோஷாபி மனோஜா பவே அப்படின்னு சொல்லி அவர் இந்த இத முடிக்கிறார் இல்ல இவ்வளோத்தையும் எழுதிப்பட்டு கடைசியில என்ன ஒரு ஒரு அதிவினயம் இல்லையா ரொம்ப சம்பர்க்கதரத்துவம் கட்டோராபி பானோஹோ மரிச்சி இந்தோஹோ உங்களுக்கு ஒளி சரியா இந்தோஹோ இந்தோ சம்பர்க்கத சௌமியதரத்துவம் வேதி அழக வந்து அடையும்

ஆஹ் ஸ்கலனம் விஷமே மார்க்கே சுதுஷாம் அப்படி சம்பவேத்து சோ வந்து என்ன அப்படின்னா சந்தக சம்சோதயன்து சந்தக ஏதாம் சம்சோதயன்து இந்த வியாக்கியானத்தை வந்து நீங்க சம்சோதனம் பண்ணுங்கோ அதாவது இதுல ஏதாவது தப்பு இருக்கா குறை நிறைய எல்லாம் விமச்சராகா விமச்சராக விவருத்தி நக எங்களுக்கு வந்து வேற ஏதாவது மச்சரம் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இத கொடுங்க ஸ்கலனம் விஷமே மார்க்கே சுதூஷம் அப்படி சம்பவே ஒரு விஷமய மார்க்கே ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி பாத்து டு டிராவல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கத்துல சுதருஷா ஸ்கலனம் சம்பவே நல்ல ஒரு நல்ல நேர் என்ன சொல்றது நேர்கோணல் பார்வையோட இருக்கிறவாளுக்கு கூட தடுமாற்றம்ங்கிறது ஆகும் விதாம் நித்தியம் தூ

இப்போதான் இதெல்லாம் வந்து ராஜாவினுடைய வியாக்கியானத்தில் கடைசியாக இருக்கிற ஸ்லோகங்கள் கீர்ண சதோஷா அப்படி பவேன் மனோஜா ஷாக்குல அவாப்பிய வியாக்கிருத்தா வானோ கட்டோராபி மரீச்சி மரீச்சி இந்தோ சம்பத சௌமியதரத்வம் ஏதி चर्या गम्भीरं नाटकं क्व इदं क्व वयं च अल्प उद्दयः सहन्ताम् एतदस्माकं साहसं सुधियो जनाः सन्तः संशोधयन्तु एतां विवृत्तिं नो विमत्सराः सक् स्खलनं विषमे मार्गे सुदृशामपि सम्भवेत् विदां नित्यं नु कोल कोलम्बो विना यं देवमर्पिता तत्पदे दीपिका एषा अर्थान् दर्शयन्ती चिरं जयेत् इति श्रीरामवर्म राम रामवर्म रामविरचिताय इति रामवर्मदा रामविरचितायां सारार्थदीपिकाख्यायां शकुन्तलव्याख्यायां सप्तमो अङ्कः समाप्तः शुभं चरिया mm.